வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். வருகிற புதன்கிழமை 19/10/2022 புதன்கிழமை மாலை 6:30 வெல்வம் வாரியர் தொடர் நிகழ்ச்சியில் கல்லீரல் கொழுப்பேற்றம் பற்றி அதனுடைய இரண்டாவது பாகத்திலே பார்க்க இருக்கிறோம். கல்லீரல் கொழுப்பேற்றம் ஒரு வரமா அல்லது ஒரு சாபமா என்றால், என்னை கேட்டால் அதை ஒரு வரம் என்று சொல்லுவேன். சங்ககாலத்து வீரனைப் போல, நேருக்கு நேர் என்று தாக்க வருபவன் உன்னை தாக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தாக்குபவனைப் போல, நான் சிதை உறுகிறேன், சிதை உற துவங்கிவிட்டேன், நான் முழுதும் சேதமடைந்து உன்னால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு போவதற்கு முன்னால் உனக்கு ஒரு அறிவிப்பு தருகிறேன். அந்த அறிவிப்பு அறிக்கை தான் என்னுடைய ஆரம்ப கால கிரேட் 1 ஃபேட்டி லிவர். இந்த கிரேட் 1 ஃபேட்டி லிவராக இருக்கிற போதே அதை முழுமையாக நாம் குணப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லது கிரேட் 2 ஃபேட்டி லிவராக இருந்தாலும் கூட அதை முழுமையாக நாம் குணப்படுத்திக் கொள்ள முடியும். அதை குணப்படுத்தவே முடியாது, அதற்கு மருந்தே கிடையாது. அது அப்படியே இருந்தால் அது இருக்கட்டும், அது ஒன்றும் செய்யாது என்றெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நம்ப வேண்டாம். ஏனென்றால் இந்த கல்லீரல் கொழுப்பேற்றம் துவங்கி கிரேட் 1 ஆகி, கிரேட் 2 ஆகி, கிரேட் 3 ஆகி, அது நெக்ரோசிஸ் ஆகி, சிரோசிஸ் ஆகி, கல்லீரல் முழுதும் கெட்ட பின்னால் அந்த கல்லீரலை மாற்று அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவங்கள் இருக்கின்றன. ஆனால் சித்த மருத்துவம், அன்பு மருத்துவமனை, இன்னும் தெளிவாக சொல்ல போனால் சென்னையில் இருக்கிற வேளச்சேரியில் அமர்ந்திருக்கும் அன்பு மருத்துவமனை, அன்பு ஆயுஷ் நல மையம் இருக்கிறதே, அந்த இடத்திலே முழுமையாக உங்களுடைய கல்லீரல் கொழுப்பேற்றத்தை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள முடியும் உத்தரவாதமுடன். அதை எப்படி செய்வது என்கிற செய்திகளைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாகத்திலே காலையிலே என்ன உணவு, அதை எப்படி எடுப்பது, அதை எப்படி தயாரிப்பது, தயாரித்த உணவு எப்படி இருக்கும், அதை காண்பிக்க இருக்கிறேன். அதுபோல மதியத்தில் என்ன உணவு, அதை எப்படி தயாரிப்பது, அதை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். இரவில் என்ன உணவு, அதோடு சேர்ந்த மருந்துகள் என்னென்ன, மூன்று மருந்துகள், ஒன்று லிவரான், இன்னொன்று லிவாக், அடுத்தது அபாமின். இந்த மூன்று மருந்துகளை எடுத்துக்கொண்டு உணவு கட்டுப்பாட்டோடு முறையாக சித்த யோக மருத்துவத்தை கையாண்டால் இந்த கல்லீரல் கொழுப்பேற்றத்தில் இருந்து முழுமையாக விடுபட முடியும். அதற்கு ஒரு உத்தரவாதத்தோடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். கல்லீரல் கொழுப்பேற்றத்தை முழுமையாக மீட்டெடுக்கிற ஒரு ஆற்றல் சித்த மருத்துவத்துக்கு இருக்கிறது, மூலிகைகளுக்கு இருக்கிறது, சித்தர்கள் காட்டியிருக்கிற உணவு சார்ந்த வழிமுறைகளுக்கும் நெறிகளுக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வருகிற புதன்கிழமை 19ஆம் தேதி மாலை 6:30 வெல்வோம் வாரியர் கல்லீரல் கொழுப்பேற்றம் பாகம் 2 என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழ் கூறும் நல்லுலகத்தை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.